சென்னை குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் அதுக்கு சில பிள்ளைகளை அடிச்சு கொண்டு போய் நாங்க வெற்றியா வந்தோம். சென்னை குன்றத்தூர் அடுத்த மாங்காட்டில் ஒரே மேடையில் 1000 மாணவிகள் பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்துள்ளனர். எஸ்கே நாட்டிய கலாநிகேதன் அகாடமி சார்பில் நாட்டியாஞ்சலி உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000 மாணவிகள் ஒரே மேடையில் பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்துள்ளனர். தொடர்ந்து 1000 மாணவிகளுக்கும் பதக்கம் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டது. ஒரே மேடையில் 1000 மாணவிகள் பரதம் ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஐம் ஹரிணி. நான் வந்துட்டு சென்னைக்கு போய் நாபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் கோல்ட் மெடல் வாங்கிட்டு இருக்கேன் பிகாஸ் ஆஃப் ஹஸ்ஸு மாஸ்டர் ட்ரைனிங்கில் 15 days மாஸ்டர் ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. 15 days மாஸ்டர் ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு இந்த ப்ரைஸ் வாங்குறதுல ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. நாங்கள் இங்கே நாட்டிய நிறுத்தியோதயான்னு சொல்லிட்டு ஆரம்பித்து நாங்கள் 1 வருஷம் ஆச்சு தான். இந்த 1 வருஷத்தில் வந்துட்டு எனக்கு எத்தனை வயதுலேருந்து மணி ஆடிட்டு இருக்கிறேன், இது குமாரி ஹரணி பிரியா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆடிட்டு இருக்குது. அது வந்துட்டு இப்போது அதை நான் வந்துட்டு சென்னைக்கு அழைச்சிட்டு போனேன். சென்னையில் வந்துட்டு குளோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் அந்த ப்ரோக்ராம்க்கு இட்னு போனங்க. அங்கே போயிட்டு நாங்கள் வந்துட்டு கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். கேஜப்பில் நாங்கள் இந்த நாட்டியத்தை மென்மேலும் வளர்க்குறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோருக்கு பெற்றோருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஒருத்தரும் நாட்டியம் கற்றுக்கிட்டு தன்னுடைய கலையை வளர்க்க அன்புடன் எல்லாரையும் கேட்டுக்கொள்கின்றேன். என்கிட்ட இப்போ தற்சமயம் 15 students கற்றுன்னு இருக்கிறாங்க. அதில் நாங்கள் வந்துட்டு எல்லாருமே தான் போயிட்டு வந்தோம். அதில் கோல்டு மெடலில் வந்துட்டு ஹரிணின்றதும் ஸ்ரேயா காவ்யா இந்த 3 பேர் வந்துட்டு கோல்டு மெடல் வாங்கினாங்க. அதுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் பேரை காப்பாற்றிட்டாங்க. இந்த மாதிரி கலை வளர்க்குற இப்படி பெற்றோருங்க இருந்தாக்கா நிச்சயமாக குழந்தைங்களும் உற்சாகப்படுத்தப்படும், நம்ம இந்திய நாட்டு கலையும் அழியாது இருக்கும்.